வந்து பாத்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷியின் வாழ்வை வளமாக்கும் எண்ணங்கள்ன்ற புத்தகத்துல இருந்து நம்ம எண்ணங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். சோ எண்ணங்கள் ஒரு நாளைக்கு வந்து நமக்கு 60,000 எண்ணங்கள் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கிறதா ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கின்றன. சோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ வேதியியல் இயற்பியல் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் பருவத்துல நமக்கு எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. சோ எண்ணங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது இல்ல. சோ தன்னை அறிந்தவன் தரணி ஆழ்வான். சோ நம்ம எண்ணங்களை அறிந்தோம்னா நம்ம வந்து இந்த உலகத்தையே ஆளலாம். சோ அப்படி எண்ணத்திற்கான ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு யாருமே கொடுக்கல. ஆனா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எண்ணங்கள் எண்ணங்களையோட எண்ணத்தை ஆராய்ச்சி செய்தல் அந்த பயிற்சியே நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. சோ எண்ணம் ஆராய்ச்சி பயிற்சி இன்னைக்குமே நம்ம மனவளக்கலை மன்றத்துல இருக்கு. சோ எண்ணங்கள் வந்து விதைத்தவன் உறங்கி விடுகிறான், விதைகள் உறங்குவதில்லை. எண்ணியவன் உறங்கி சோ எண்ணியவர்கள் கூட உறங்கி விடுகிறார்கள், எண்ணங்கள் வந்து உறங்குவதில்லை. நம்மளுக்கு அந்த தூங்கும் போதும் அந்த தாட் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து நிறைய எண்ணங்கள், இவ்வளவு எண்ணங்கள், ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படி வர எண்ணங்கள் எழ காரணம் என்ன, எண்ணம்னா என்ன அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் நம்ம சிந்திச்சிருப்போமா? சோ எண்ணம் என்றால் என்ன? மனம் வெளி நிகழ்ச்சிகள் பொருட்கள் அதனோடு தொடர்பு கொண்டு ஏற்கனவே இருக்கும் அனுபவத்தோடு அதை ஒப்பிட்டு பார்த்து கணித்தலே. சோ நம்ம ஏற்கனவே வச்சிருக்க அனுபவத்தோடு நம்ம எந்த ஒரு பொருளையோ தொடர்பு கொள்றோமோ, எந்த ஒரு வெளி நிகழ்ச்சிகளோட தொடர்பு படுத்தி அதை ஒப்பிட்டு பார்த்து அதன் மூலம் நிகழ்வுதான் எண்ணங்கள். சோ இப்ப எண்ணம் என்றால் அது ஒரு பெயர்ச்சொல், எண்ணுதல் என்றால் அது ஒரு வினைச்சொல். சோ எண்ணம் எண்ணுதலா மாறும் பொழுது நமக்கு டைரக்டா மாறிடல. சோ அது வந்து நான்கு அளவீடுகளை பொறுத்து எண்ணமாக மலர்ச்சி பெறுகிறது. அது என்னன்னா காலம், தூரம், பருமன், வேகம். சோ காலம், தூரம், பருமன், வேகம் இதற்கு இந்த அளவீடுகளை பொறுத்தே அந்த எண்ணங்கள் சின்னதாகவும் பெரியதாகவும் மலர்ச்சி பெறுகிறது. அது மட்டும் இல்லாம அந்த எண்ணங்கள் செயலாகிறதுக்கும் இந்த நான்கு அளவீடுகள் பயன்படுகிறது. சோ இத பத்தி நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்க்கலாம். சோ வாழ்வை வளமாக்கும் எண்ணங்கள், எந்தெந்த எண்ணங்கள் எல்லாம் நம்மளோட வாழ்வை வளமாக்கும்னு நம்ம பார்க்கலாம். சோ இப்ப இந்த நம்ம வந்து இந்த எண்ணங்கள் புக்கை நம்ம எடுத்திருக்கோம் மாஸ்டர்ஸ். இது வந்து நான் 2 or 3 days செஷன்ல நான் முடிக்கிறதா சொல்லியிருக்கேன். சோ இந்த செஷன் முடியறதுக்குள்ள நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டை நம்ம கத்துக்க போறோம். சோ அதனால இந்த செஷனை உன்னிப்பா கவனிக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நம்ம வாழ்க்கையே வளர்ச்சி பெறதுக்கு, மகிழ்ச்சி ஊட்டுறதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம். சோ இப்ப அலாவுதீன் கையில ஒரு அற்புத விளக்கு கிடைக்குதுங்களா, அவர் என்ன பண்றாரு, அதை தேய்க்கிறாரு, அதுல இருந்து ஒரு பூதம் வெளியில வருது. நம்ம எது கேட்டாலும் அந்த பூதம் ஆகட்டும், நடக்கட்டும், அப்படியே அப்படின்னு சொல்லிடுது. சோ அந்த பொருள் அவங்களுக்கு கிடைச்சிருது. சோ இதுதான் இந்த ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு கிடைக்கிற ஒரு பூதம் மாதிரி நம்மளுக்கு ஒரு பூதம் கிடைச்சிருக்கு. சோ அந்த பூதத்தை நம்ம எப்படி பயன்படுத்தினா நம்மளோட வாழ்க்கையில செல்வ வளத்தோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் எல்லா வளங்களையும் பெற்று நம்ம சந்தோஷமா நம்ம லைஃப்ப லீட் பண்ணிட்டு போலாம் அப்படின்ற ஒரு சீக்ரெட்டை நம்ம இந்த எண்ணங்கள் மூலமா கத்துக்க போறோம். இந்த 2 or 3 days செஷன்ல நம்ம கத்துக்க போறோம். ஓகே மாஸ்டர், யார் யாரெல்லாம் என்னோட எண்ணங்கள் பயணிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க? சோ எல்லாருமே ஓகேங்களா? ஓகே மாஸ்டர்ஸ். சோ இப்ப நம்ம வந்து வாழ்க்கையை வளமாக்கும் எண்ணங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சோ எண்ணம் என்பது எல்லாத்துக்குமே ஒரு ஆணிவேர். நம்மளோட லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும், நம்ம லைஃப்ல திரும்பி பாருங்க, பின்னாடி திரும்பி பார்த்தா, நம்மளே திரும்பி பார்த்தா, நம்மள வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். நம்மளோட எண்ணங்கள் தான் காரணம். இதை யாராலையும் மறுக்கவே முடியாது. ஒவ்வொருத்தரும் வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது நினைச்சு பாருங்க, நம்ம லைஃப் அப்படியே ரீவெஞ்ச் ஓட்டி பார்த்தோம்னா தெரியும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் வாழறதுக்கான காரணம். நம்மளை சுத்தி இருக்கிற பொருட்கள், மனிதர்கள் எல்லாமுமே. சோ எண்ணம் வலிமை மிக்கது, மகத்தான சக்தி கொண்டது. மனித எண்ணங்கள் தான். ஆம், நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பொருளையும் ஒரு டைம் நம்ம திரும்பி பார்க்கலாமா? தொலைக்காட்சி ஆகட்டும், இல்ல வந்து டிவி, நம்ம செல்போன் ஆகட்டும், அப்படி இல்ல நம்ம கேஸ் ஸ்டவ், நம்மளுக்கு உபயோகப்படுற எந்த ஒரு பொருள், ஆதி காலத்துல கண்டுபிடிச்ச சக்கரம் வரைக்கும் கண்டுபிடிச்சவங்களோட அந்த எண்ணம் தான் அந்த பொருளோட பின்னாடி நிக்குது ஆணிவேரா. சோ அப்போ நம்மளோட முதல் அந்த தேவை, ஒருத்தருக்கு வந்து ஒரு தேவை ஏற்படுது, அந்த தேவை மூலமா அவர் ஒரு தாட் போடுறாரு, மேபி இந்த பொருள் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். சோ அந்த எண்ணம் செயலா மலருது.
அந்த பொருள் கண்டுபிடிக்கப்படுகிறது. சோ அத நம்ம விளைவுகளா சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். சோ இதுதான் எண்ணம்ல இருந்து விளைவு வரைக்கும் நடைபெறுற விஷயமே இதுதான் மாஸ்டர்ஸ். சோ இப்ப திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா பொருள்களுக்குமே அதனோட ஆணி வேர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் மனதுல ஏற்பட்ட எண்ணம். சோ இத நம்மளோட திருவள்ளுவர் கூட அழகா சொல்லியிருக்காரு, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. சோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு குளத்துல தாமரைப்பு மலருது, அதனோட இலைகள் இது எல்லாமே தண்ணி மேல வர வர அந்த இலைகளும் அந்த பூக்களும் அழகா மேல வந்துட்டே வருது, வளர்ச்சி வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது. சோ தண்ணி குறைய குறைய கீழே போயிட்டே போகுது. சோ இது எல்லாருக்குமே தெரியும். அதே போலதான் நம்மளோட எண்ணத்தின் அளவை பொறுத்தே நம்மளோட உயர்வும். உயர்வான எண்ணங்கள் வைத்திருப்பவர்கள் உயர்வான நிலைக்கு செல்கிறார்கள். சோ இதுதான் இத வந்து நம்ம 1970s எம்எஸ் உதயமூர்த்தின்றவர் வந்து எண்ணத்தை பத்தி ஒரு பெரிய தாக்கத்தையே மக்கள் கிட்ட விழிப்புணர்ச்சி கொண்டு வந்திருக்காரு. எண்ணங்கள்ன்ற ஒரு புக் எழுதி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எம்எஸ் உதயமூர்த்தி அவரோட புத்தகங்கள்லாம் நீங்க வாசிக்கும் போது பாத்துருக்கலாம், எண்ணங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. சோ எண்ணங்கள் மூலமா வெற்றி அடையிறது எப்படி, எண்ணங்கள் தான் நமக்கு எல்லாமே, நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய், எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு. சோ இத வந்து 1970s வந்து எண்ணங்கள் பத்தி பெரிய விழிப்புணர்வை எல்லார்கிட்டையும் ஏற்படுத்தியிருக்காரு. சோ இப்ப நம்ம வந்து எண்ணங்களோட சிறப்பு இதுல வந்து நம்ம நிறைய விஷயம் பார்க்க போறோம். வேதாத்ரி மகரிஷியோடது மட்டும் இல்லாம எல்லாருடைய சாராம்சமும் எண்ணத்தை பத்தி என்ன சொல்றாங்க, எண்ணம் எப்படி எழுகிறது, அதனோட சிறப்பு என்ன, அதனோட ஆற்றல் என்ன, தீய எண்ணங்கள் வந்தா அதை நம்ம எப்படி விடுபடுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எண்ணத்தை பத்தி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எண்ணங்களோட சிறப்பு பத்தி பார்க்கலாம். மகரிஷி அவர்கள் ஒரு அருமையான ஒரு பாடலை கொடுத்திருக்காரு. சோ அந்த பாடல் எப்பொருளை எச்சயலை எகுணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினை போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். சோ இதுதான் ஒரு அருமையான சிறப்பான பாடலை அவர் எழுதிட்டு போயிட்டாரு. எந்த ஒரு பொருளை எந்த ஒரு செயலையோ இல்ல எந்த ஒரு குணத்தையோ எந்த ஒரு உயிரையோ அடிக்கடி நினைச்சிட்டே இருக்காங்களோ சோ அந்த பொருளோட தன்மையும் நினைக்கிறவங்களோட ஆற்றல் மனம் உடல் இது எல்லாத்துலயுமே தாக்கத்தை ஏற்படுத்துது, மாற்றத்தை உண்டு பண்ணுது. சோ இத வந்து ஒரு அழகா ஒரு பாடல் மூலம் சூப்பரா சொல்லியிருக்காரு மகரிஷி அவர்கள். சோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காந்தியடிகள். காந்தியடிகள் வந்து ஜெயில இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க, அவர் வந்து உணவு சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு சரி உறங்கலாம் அன்னைக்கு நைட்டு அப்படின்னு உறங்குறாரு. தூங்கும் போது அவருக்கு ஒரு கனவு வருது. கனவுல வந்து யாரையோ ஒரு கொலை பண்ற மாதிரி ஒரு கனவு வருது. அவர் எந்திரிச்சு ரொம்ப அதிர்ச்சியா, ஏன் எனக்கு இந்த கனவு வந்துச்சு, நான் அப்படிப்பட்ட ஆளே இல்லை, அந்த மாதிரி ஒரு நினைவும் எனக்கு இல்லை, நான் வந்து ஒரு அவரு அவரை பத்தி தான் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், அவர் ஒரு சத்தியவாதி, சோ எல்லாமே வந்து எடுத்துட்டு போறவர் நல்லா. சோ அப்படிப்பட்டவருக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வர என்ன காரணம் அவர் யோசிச்சு பாக்குறாரு. அப்புறம் தான் தெரியுது அந்த நைட்டு சாப்பிட்ட உணவை சமைச்சவரு ஒரு கொலையாளி. சோ அந்த கொலையாளி வந்து அவங்க அம்மா இது பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ அவங்களோட தாக்கம் அவங்களோட எண்ண அலைகள் உணவு மூலமா காந்தியடிகளுக்கு போய் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு பாத்துக்கோங்க. அப்பனா எண்ணத்தோட வலிமை எண்ணத்தோட ஆற்றல் எது வரைக்கும் பாயுது, நல்ல மனுஷனுக்கு கூட அந்த எண்ணத்தோட ஆற்றல் உணவு வழியா போகுதுன்னா அப்ப எண்ணம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். சோ எண்ணத்தை ஆராய எண்ணத்தால் மட்டுமே முடியும். நம்ம எண்ணங்களை ஆராயணும் அப்படின்னா நம்மளோட எண்ணத்தால் நினைத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். சோ எண்ணம் சொல் செயல் இது மூன்றுமே எல்லாத்துக்கும் காரணம் மூலாதாரம் எண்ணமே. சோ எண்ணம் தான் மூலாதாரம். இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு இவை எல்லாம் எண்ணத்தின் நாடகமே. எண்ணத்தை அடக்க நினைத்தால் அது அலையும். எண்ணத்தை அடக்க நினைத்தால் அது அலையும். எண்ணத்தை அறிய நினைத்தால் அது அடங்கும். சோ இது ரொம்ப நிதர்சனமான உண்மைங்க. இதை நல்லா நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா இதுல இருக்கிற உண்மை நம்மளுக்கு ரொம்ப புரியும். சோ இப்ப நீங்க எண்ணத்தை வந்து நீங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் கூட வேணாம் ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு எந்த எண்ணமுமே எனக்கு வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்மளால எண்ணத்தை கட்டுப்படுத்தணும். யோசிச்சு பாரு ஒரு செகண்ட் எல்லாரும் கண்ணை மூடுங்க.
கண்ண மூடிட்டு எண்ணமே வராத நிலைக்கு இருங்க பாக்கலாம். நம்ம எண்ணங்கள் யோசிச்சு பாத்தீங்களா, எண்ணம் கட்டுப்படுத்த முடியுதுங்களா? எண்ணம் வந்துச்சா இல்ல அதிகமாச்சா? சோ எண்ணம் கண்டிப்பா அதிகமா தான் ஆயிருக்கும். இதுவே நீங்க வந்து எண்ணத்தை நீங்க வந்து அறிய நினைக்கணும். இப்ப இப்ப இதையே நம்ம இன்னொரு வகையில நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்கலாம். நான் வந்து எண்ணத்தை கவனிக்க சொல்றேன். இப்போ இந்த இந்த நம்ம ஒரு செகண்ட் வந்து எண்ணத்தை நம்ம கட்டுப்படுத்த ட்ரை பண்ணோம், ஆனா அது கட்டுப்படுத்த முடியல, எண்ணங்கள் வந்துட்டேதான் இருந்துச்சு. சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும், எண்ணத்தை வந்து கவனிக்கணும், ஒரு செகண்ட் வந்து கவனிக்கணும். இதை நம்ம ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு செகண்ட் கண்ண மூடிட்டு என்னென்ன எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணி பாக்கணும். சோ எண்ணத்தை இப்ப நம்ம அறிய நினைக்கிறோம், கவனிக்கிறோம், அப்ப வந்து எண்ணங்களோட அளவு குறைஞ்சிருக்கும். இது நிஜமா உண்மை. சோ இப்ப நீங்க எண்ணத்தை வந்து கட்டுப்படுத்த முயற்சி பண்ணீங்கன்னா அது வந்து அதிகமாகும், அலையும். அதுவே நீங்க எண்ணத்தை அறிய நினைச்சீங்க, கவனிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எண்ணத்தோட அளவு குறையும். இன்னுமே நீங்க எண்ணத்தோட அளவு குறைக்கணும்னா அதுக்கு நம்மளுக்கு நிறைய வழிகள் இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் அடுத்த இதுல பாக்கலாம். சோ இது நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது எண்ணத்தோட ஆற்றல். எண்ணத்தோட ஆற்றல் வந்து எவ்வளவு அளவுக்கு பாயும்ன்றதை நம்ம இப்ப பார்த்தோம், எண்ணத்தோட சிறப்புலயே பார்த்தோம். சோ எண்ணத்தோட ஆற்றல்னும் போது எண்ணம் எழும் இடமோ, எண்ணம் எழும் இடமோ ஒரு புள்ளி, அது இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். எண்ணம் எழும் இடமோ ஒரு புள்ளி, அது இயங்கி முடியும் இடமோ அகண்டாகாரம். சோ நம்ம எண்ணம் ஒரு புள்ளியில தான் ஸ்டார்ட் ஆகுது, பட் அது ஒரு செயலா மலரும் போது ஒரு பெரிய விஷயமா, ஒரு பெரிய அகண்டாகாரமா முடியுது, மகரிஷி அவர்கள் கூறுகிறார். சோ இது வந்து நம்ம வரலாறுல எல்லாம் நம்ம திருப்பி படிச்சு பார்த்தோம்னா தெரியும். ஒரு ஆஸ்திரேலிய விஞ்ஞானி மேகங்கள் எல்லாத்தையும், கருமேகங்கள் எல்லாத்தையும் அவரோட எண்ணத்தினால விளக்க நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் போது அந்த கருமேகங்கள் அவர் எண்ணத்தோட இலவை எவ்வளவு போட்டு இருந்தா அந்த கருமேகங்கள் விலகுது தானா? சோ இது வந்து வரலாறுல நம்ம படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இந்த மன்னர்கள் எல்லாம் வந்து பாட்டு பாடி மழையை வர வச்சிருக்காங்க, மேகத்தை ஒன்று திரட்டி மழையை வர வச்சிருக்காங்க. சோ இதெல்லாமுமே உண்மையா நம்ம வரலாறுல கேள்விப்பட்டிருக்கோம். சோ இதுவும் எண்ணங்களுடைய ஆற்றலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. சோ இப்ப எண்ணங்கள் வந்து எப்படி வந்து செயலா மலருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு திருவிழாக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றுது. சோ அந்த திருவிழாக்கு போகணும்ன்ற எண்ணம் அவருக்கு தோன்றிடுச்சு முதல்ல. சோ அது புறமனதுல ஒரு ஒளி, ஒளி சுவை மனம் இந்த ஆகிய எழுச்சிகளால் உயிராற்றல்ல பதிவாகுது புறமனதுல ஃபர்ஸ்ட். சோ அதை வந்து பிரதிபலிக்குது. அடுத்தது நடுமனத்துல போயிட்டு பதியுது, மறுபடியும் அந்த எண்ணம் எழுது, ஓகே நான் இந்த டைமுக்கு திருவிழாக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வந்து மறுபடியும் பதிவுகளா பிரதிபலிக்குது. அது நடுமணத்துல போயிட்டு உட்கார்ந்துடுது, ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இந்த பதிவுகள் மறுபடியும் பதிவாகி ஆழ் மனதுக்கு போயிடுது, அடிமனம் அதுதான். சோ அப்ப என்ன ஆகுது, அடுத்தது ஃபர்ஸ்ட் பிரதிபலிக்குது, மீண்டும் பதிந்து அதுக்கப்புறம் செயல் நிலைக்கு அது தயாராகிடுது. அந்த எண்ணம் பண்றதுக்கு நம்மளோட உடலோட சேர்ந்து சூழ்நிலையும் சேர்ந்து அதற்கு வழிவகுக்கிறது. அப்ப அந்த எண்ணம் செயலாக மலர்கிறது, செயல் மலர்ந்து விளைவு உண்டாகிறது, இன்ப துன்ப விளைவுகள் அதுதான். சோ அப்ப அந்த திருவிழாக்கு சந்தோஷமா எல்லாத்தையும் பாக்குறது வாங்குறது, சோ இதெல்லாம் வந்து விளைவுகள். சோ அதுதான் எண்ணம் தோன்றுது, மீண்டும் பிரதிபலித்தல், மறுபடியும் செயலாற்றல். சோ செயல் வந்து விளைவாக மலர்கிறது, விளைவு வந்து இன்பமும் துன்பமும் நம்ம செயலுக்கேற்ற விளைவு ஏற்படுகிறது. சோ எண்ணங்களே ஏணிப்படிகள். சோ எண்ணங்களோட ஆற்றல் நம்ம பார்த்தோம், இப்ப வந்து எண்ணங்களே ஏணிப்படிகள் நமக்கு. எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் இருந்தால் நாம் எதையும் சாதிக்கலாம். எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் இருந்தால் நாம் எதையும் சாதிக்கலாம், வேதாத்ரிய மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள். சோ நினைத்தவாறுதான் மனிதன் இருக்கிறான். பைபிள்ல சொல்றாங்க, நினைத்தவாறுதான் மனிதன் இருக்கிறான், நமது எண்ணமே நாம் ஆகிறோம், நமது எண்ணமே நாம் ஆகிறோம், மகரிஷி அவர்கள் கூறுகிறார். சோ நாம் என்ன நினைத்தோமோ அப்படித்தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம், கௌதம புத்தர். சோ எல்லா அறிஞர்கள், எல்லா ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த எண்ணத்தோட சிறப்பை பத்தி சொல்லாதவங்களே கிடையாது. சோ எண்ணம் நாம், நாம் எண்ணம், எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். எண்ணத்தை விதைத்தால் செயல் விளையும், செயலை விதைத்தால் பழக்கம் விளையும், பழக்கத்தை விதைத்தால் நற்குணம் விளையும், நற்குணத்தை விதைத்தால் நல்வாழ்வு விளையும். இது எண்ணத்தோடைய சிறப்பு. சோ ஒரு மனிதன் எண்ணுவது போலவே, ஒரு மனிதன் எண்ணுவது போலவே அவன் ஆகிறான். உள் மனதில் எழும் எண்ணங்கள் தான் வெளி உலகின் சூழ்நிலைகளாக மாறுகிறது. சோ நம் உள் மனதில் எழும் எண்ணங்களே வெளி சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது. புறவாழ்வில் தனக்கு நேரும் கெட்ட சம்பவங்களே
நம்ம வேணா நம்ம முடிவு பண்ணுவோம் சில சம்பவங்கள்லாம் கெட்ட சம்பவங்கள் ஐயோ இது ஏற்பட்டுடுமோ அப்படி இல்லைங்களா. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கோம், டைம் ஆயிடுச்சு, டிராபிக் இருக்கக்கூடாது, நான் போய் சீக்கிரம் சேர்ந்துடணும், டிராபிக் இருக்கக்கூடாது, நான் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே போவோம். ஆனா அங்க வந்து டிராபிக் ஃபுல்லா டிராபிக் இருக்கும், நம்மளால போகவே முடியாது, அன்னைக்கு பார்த்து லேட்டா தான் போகும். ஸோ அதுதான் எண்ணம், நம்ம எண்ணம் என்றமோ அது வந்து அந்த வினையை மட்டும்தான் எடுத்துக்கும். நம்ம சொல்ற அந்த வேர்ட்ஸ், அந்த வினைச்சொல், நீங்க என்ன வேர்ட் சொல்றீங்க, டிராபிக் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நான் ஃபெயில் ஆகக்கூடாது ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் ஃபெயிலா தான் ஆகும், நான் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவன் பாஸ் ஆயிடும். ஸோ அந்த வேர்ப், அந்த வினை அதுதான் எண்ணம். நம்ம எண்ணத்துல எந்த எண்ணத்தை போடுறோமோ அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எது நினைக்கிறீங்களோ அது நடந்துடும், அதுதான் உண்மை. ஸோ நம்ம விவேகானந்தர் கூட இதை சொல்லியிருக்காரு, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய், நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனன் ஆகிறாய், நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமையுடையவன் ஆகிறாய். ஸோ எல்லா எல்லா மேதைகளுமே எல்லா அறிவியல் அறிஞர்களுமே இதான் சொல்லியிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தா கூட நம்மளுக்கு தெரியும், அவங்க வந்து அவங்கள ஒரே ஒரு சக்தி தான் அவங்களை உந்து தள்ளியது. ஸோ அவங்க எண்ணத்தை பத்தி, அவங்களோட எண்ணத்தை பத்தி அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, அவங்களோட திறமைய ஒரே திறமைய உந்து சக்தியா பயன்படுத்தி மேலும் மேலும் அதுல முன்னேறிட்டே போயிருந்தாங்க. ஒரு நிமிஷம் மாஸ்டர், அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள். நம்ம இளைஞர்களுக்கு அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு போயிருக்காரு, கனவு காணுங்கள். ஸோ கனவு காணுங்கள் சொல்லிட்டு நைட்டு தூங்கும் போது கனவு காண சொல்லல, பகல்ல நம்ம எப்பயுமே எந்த ஒரு நினைவை ஏதோ எந்த ஒரு விஷயத்த நம்ம கனவு காண்றோமோ அது நடந்தே தீரும். நம் எண்ணத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது, நம் எண்ணத்திற்கு மகத்தான சக்தி இருக்கிறது அப்படின்னு அப்துல் கலாமும் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள், சாதிக்க விரும்பியதை சாதிக்கலாம் முழுக்க முழுக்க எண்ணங்கள் மூலம். ஸோ நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம முழுக்க முழுக்க நம் எண்ணங்கள் மூலமே சாதிக்கலாம். மற்ற எந்த பொருள் பணம் காசு இது எதுவுமே வேண்டாங்க, நீ என்ன நினைக்கிறீங்களோ அது கொண்டு வந்து கொடுக்கோங்க, அதுதான் உண்மை, அது நடந்தே தீரும். ஸோ எண்ணங்களே பிரம்மாக்கள், நம்ம பிரம்மரை பத்தி எல்லாருக்குமே தெரியும், பிரம்மர் உருவாக்குறது. ஸோ நேற்றைய எண்ணம் இன்றைய நிலை நிர்ணயிக்கும், இன்றைய எண்ணம் நாளைய பொழுதை நிர்ணயிக்கும், நேற்றைய எண்ணம் இன்றைய நிலையை நிர்ணயிக்கும், இன்றைய எண்ணம் நாளைய பொழுதை நிர்ணயிக்கும். ஸோ எண்ணங்களே பிரம்மாக்கள். செல்வம் வைரம் வைடூரியம் இதைவிட மனதில் உதிக்கும் எண்ணங்களே மிகப்பெரிய விலையுயர்ந்தவை. யார் சொல்றது? பில்கேட்ஸ் அவ்வளோப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு பில்கேட்ஸ் சொல்றாரு, செல்வம் வைரம் வைடூரியம் இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசுல உதிக்கிற எண்ணங்கள் வந்து மிக விலை உயர்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு பில்கேட்ஸ் சொல்றாரு. ஸோ வாழ்க்கையை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் நம்மளோட எண்ணத்தை மாத்தணும். நம்மளோட எண்ணத்தை மாத்தினா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை தானாவே மாறும். எண்ணங்கள் இல்லாமல் கற்பனை இல்லை, கவிதை இல்லை, உலகில் வேற எதுவுமே இல்லாமல் நம்ம கற்பனை இமேஜினேஷன் எதுவுமே இல்லை, கவிதை எதுவுமே இல்லை, உலகத்துல வேற எதுவுமே இல்லை, எண்ணங்களே எல்லாத்துக்கும் மூலாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் மிக அற்புதமான அஸ்திரம் எண்ணங்கள், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் அற்புதமான அஸ்திரம் எண்ணங்கள். இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாம், எதை வேணாலும் அடையலாம். ஸோ மனமும் எண்ணமும், மனம் என்றாலும் எண்ணம் என்றாலும் ஒன்றே. மனதின் இயக்கத்தையும் இயக்க நிலையையும் எண்ணம் என்ற சொல் குறிக்கிறது. மனதோட இயக்க நிலைதான் எண்ணம். மகரிஷி அவர்கள் கூறுகிறார், உண்ணும் உணவு உடல் மட்டுமே பாயும், உண்ணும் உணவு உடல் மட்டுமே பாயும், எண்ணும் எண்ணங்கள் எங்குமே பாயும், எண்ணும் எண்ணங்கள் எங்குமே பாயும், எந்த எந்த இடத்துக்கு வேணாலும் எவ்வளவு தூரம் வேணாலும் பாயும். நல்ல எண்ணங்கள் நல்ல விளைவு, தவறான எண்ணங்கள் அதற்கேற்ற விளைவு. ஸோ அதுதான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்வோம். அது இது இதைதான் நம்ம வந்து எண்ணங்களுக்கும் பயன்படுத்துறோம். என்ன எண்ணங்கள் நீங்க போடுறீங்களோ, என்ன தாட்ஸ் போடுறீங்களோ, அதுக்குண்டான விளைவுகள் செயலாக மலரும், அதை நம்ம அனுபவித்தே தீர வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா, எண்ணங்கள் எழ காரணம், எண்ணங்கள் வந்து எழுவதற்காக ஆறு காரணங்களை மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காரு, தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம். சோ இப்ப நம்ம ஒன்னொன்னா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தேவை. இப்ப நம்மளுக்கு பசி வருது, பசிக்குது, சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் ஆசை எழுது, அது மாதிரி தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தோன்றுறது. ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு தேவையின் பால் ஏற்படும் எண்ணம், இதை வந்து நம்ம எண்ணத்தை தேவை அது நம்ம பண்ணாதான் அந்த எண்ணம் முழுமையடையும் செயலா மலரும். ஸோ இதை வந்து நம்ம செயல்படுத்தலாம், இது வந்து தேவையின் பால் எழும் எண்ணம்.
ரெண்டாவது பாத்தீங்கன்னா பழக்கம், பழக்கத்தினால் ஏற்படும் எண்ணம். இப்ப மனம் வந்து ஒரு செயலை பழகிடுச்சு, அப்போ அதுக்கு வந்து அந்த விஷயம் தேவையில்லை, இருந்தாலும் அது வந்து வேணும் மறுபடியும். சோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே ஃபாலோ பண்ற காஃபி. இப்ப ஒரு நாளைக்கு வந்து தலை வலிக்குது, காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு ஒரு நாள் காஃபி போட்டு குடிச்சாச்சு. மறுநாள் நாளைக்கே காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு முன்னாடியே குடிச்சாச்சு, அப்பா சாட்டிஸ்பேக்ஷன், தலைவலி வரல. அதுக்கு அடுத்த நாள் தலைவலியும் வரல, ஆனா காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தோணும். சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் காஃபி போட்டு குடிச்சாச்சு. ஓகே, ஒரு நாள் ஒரு காஃபி, அடுத்த நாள் ரெண்டு காஃபி, அடுத்த நாள் மூணு காஃபி. சோ அப்ப என்ன ஆகுது, பழக்கம் அந்த ஒரு விஷயம் அதிகரிச்சுட்டே போகுது. சோ இது பழக்கத்தினால் ஏற்படுகின்ற எண்ணம். அந்த எண்ணம் நம்மளுக்கு ஞாபகம் வரும் கண்டிப்பா, இது எல்லார் வீட்லயும் எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்பீங்க. காஃபி குடிக்கிற டைமுக்கு காஃபி மணி அடிச்ச மாதிரி சொல்லும், காஃபி குடிக்கணுமே இந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், ஆராய்ந்தோம்னா தெரியும் இந்த எண்ணம் வந்து அனுமதிக்கலாமா இல்ல வேண்டாமா, இதனோட விளைவு என்ன, நமக்கு உடலுக்கு கேடா. ஓகே, எனக்கு இன்னைக்கு ஒரு காஃபியோட நான் நிறுத்திடுறேன், இது அதுக்கு மேல போனா என்னோட வயிறு சரியில்லை அப்படின்னு நம்ம அந்த எண்ணத்தை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி ஆராய்ச்சி, அதை ஆராய்ச்சி அதை அனுமதிக்கலாமா வேணாமா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து பழக்கத்தினால ஏற்படுகின்ற எண்ணம். அடுத்தது சூழ்நிலையால், சூழ்நிலையால ஏற்படுற எண்ணம் பாத்தீங்கன்னா சூழ்நிலை காரணமாக அந்த எண்ணத்திற்கு நம்ம உட்பட்டு விடுகிறோம், உடன்பட்டு விடுவது இயல்பு. சோ இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஹோட்டல் வழியா நம்ம ஃப்ரெண்டோட போயிட்டு இருக்கோம், பசி எடுக்கல, மணி ஒன்னும் இன்னும் ஆகல, ஆனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப என்ன பண்றாங்க, ஹோட்டல் பார்த்த உடனே அந்த சாப்பிடணுன்ற எண்ணம் வந்துருச்சு, அங்க வேற வழி இல்ல, அவங்களோட இதுக்காக நம்மளும் போயிட்டு சாப்பிடலாம்னு உட்கார்ந்தாச்சு. சோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், எண்ணம் வந்து நம்மள ஆட்படுத்திடுச்சு. சோ இந்த எண்ணம் எழ காரணம் ஆயிடுச்சு. சோ அப்ப நம்ம விழிப்பு நிலையில இருந்து இல்ல எனக்கு நான் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா எனக்கு உடம்புதான் கெட்டு போயிடும், பணமும் நஷ்டமாகுது, சோ அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு விழிப்பு நிலையில இருந்து அதை நம்ம தடுத்து நிறுத்திட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் இல்லையா, அது ஜெயிச்சிடும், எண்ணம் ஜெயிச்சிடும். சோ அதுதான். சோ இதுவே நம்ம சூழ்நிலையினால நல்ல பழக்கம் வருது. இப்ப நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தவம் பண்றாங்க, தவம் பண்ணி அதுல முன்னேற்றம் அடைகிறாங்க, மெடிடேஷன் பண்ணி எனக்கும் அந்த ஒரு இது வருது, நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அப்படியா ஒரு நல்ல பழக்கம் ஏற்படுதா, அப்ப அதை நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி சூழ்நிலையினால வர எண்ணம் நல்ல பழக்கமா இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. சோ அடுத்தது பிறர் மன தூண்டுதல், ஃபோர்த் பாயிண்ட், பிறர் மன தூண்டுதல். சோ நம்மளோட மனம் வந்து உறுதியற்ற நிலையிலயோ இல்லது அறியாமையிலயோ இருக்கும்போது பிறர் வந்து அவங்களோட எண்ணத்தை நம்ம மேல திணிச்சாங்கன்னா அது நமக்கே தெரியாம நம்ம அதை ஆட்கொண்டு விடுவோம் சொல்றாங்க. சோ அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், பிறர் எண்ணத்திற்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். சோ அதுதான். இப்ப வந்து ஒரு கடைக்கு போறோம், வழியில மாம்பழம் வித்துட்டு போறாங்க, எனக்கு வாங்கணும்ன்ற ஒரு இதுவே கிடையாது, நீடும் இல்லை எதுவுமே இல்லை. ஆனா வந்து அந்த மாம்பழ கடைக்காரன் நினைப்பாரு, சரி நம்ம மாம்பழத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு எண்ணத்தை நம்ம போறப்ப கரெக்டா போடுறாரு. சோ அப்ப நம்மளுக்கு மாம்பழத்தை பார்த்த உடனே எவ்வளவு விலை இருந்தாலும் சொன்னாலும் வாங்கிட்டு போயிடுறோம். சோ இப்ப அவரோட எண்ணம் நம்மள ஆட்கொண்டது. சோ இது பிறர் மன தூண்டுதல், இதனாலயும் நம்ம வந்து எண்ணங்கள் எழுகிறது. அதுதான் பிளஸ் வந்து கருவமைப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா கருவமைப்பு, நம் முன்னோர்கள் தம் வாழ்நாளில் நிறைவேற்ற முடியாத எண்ணங்கள் வச்சிட்டு இருந்தாங்க. சோ நம்மளுடைய முன்னோர்கள் யாராச்சும் நம்மளோட வாழ்நாள்ல இப்ப வந்து எனக்கு என்னோட தாத்தா பாட்டி மேபி இந்த ஆன்மீகத்துல இருக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், தவம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுனாலயோ என்னவோ இதற்குள்ள நான் வந்திருக்கேன். சோ இதுதான் கருவமைப்பு. ஒருத்தர் வந்து அவங்களோட ஒருத்தர் வந்து திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது, நான் வந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது, பள்ளிக்கூடமும் கட்டி முடிச்சிட்டாரு. சோ அப்ப எதனால அந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு எதுவுமே அவர் நினைக்கல. காரணம் அவங்களோட தாத்தா பாட்டிக்கு மேபி அந்த எண்ணம் இருந்திருக்கலாம், பள்ளிக்கூடம் கட்டணும், ஸ்கூல் கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பெருசா ஆள் மனசுல இருந்திருக்கலாம். சோ அது அவங்களோட சந்ததியினர் மூலமா நிறைவேறி இருக்கு. சோ இது கருவமைப்பு மூலமா ஏற்படுற ஒரு எண்ணம், அதுவும் செயலா மலர்ந்துருச்சு. சோ அடுத்தது தெய்வீகம். சோ சமுதாயத்துல பலருடைய மனங்கள்ல நினைக்கிற ஒரு விஷயம், இப்ப சாமி கோயிலே போயிட்டோம்னா எல்லாரும் நம்ம வந்து பாசிட்டிவா தான் நினைப்போம், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ அந்த மாதிரி நம்ம வந்து சமுதாயத்துல நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம், யார்கிட்ட அந்த சக்தி, அந்த வலிமை, அந்த ஆற்றல் இருக்கோ அவங்க மூலமா அது நிறைவேறிடும், அதுதான் விஷயம். சோ இப்ப இந்த ஸ்கூல் கட்டுறதையே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம், அவங்க தாத்தா பாட்டி நினைக்கல,
அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து நம்ம ஊர்ல ஒரு ஸ்கூல் இருந்தா நம்ம நல்லா இருக்கும்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அந்த ஒரு தாக்கம் எல்லாருக்கிட்டயுமே இருக்கு, அந்த மனசுல ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு. சோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட எண்ணத்தினால யார்கிட்ட ஆற்றல் இருக்கு, யார்கிட்ட அந்த மணி இருக்கோ அவங்க ஸ்கூல் கட்ட முன் வந்துடுறாங்க, ஸ்கூலும் கட்டிடுறாங்க. சோ அதுதான். சோ இதே மாதிரிதான் நம்மளோட பிரமிட் கட்டுறாங்க பாத்தீங்களா. சோ நம்மளோட கோட்டீஸ்வரன் மாஸ்டரியே பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். பிரமிட் கட்டணும்ன்ற ஒரு எண்ணம் மட்டும் போட்டாரு, எல்லாருக்கும் மெடிடேஷன் கட்டணும்னு, எல்லாமே செயல் கூடி வந்துச்சு. பிரமிட் கட்டினாரு, எல்லாருக்குமே மெடிடேஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் அது பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுவும் தெய்வீக தன்மையினால, மேபி அங்க இருக்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே நினைச்சிட்டோம் மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு இடம் இருந்தா நல்லா இருந்திருக்கும். சோ அது எல்லாரோட செயலும் அவர் மூலமா போயிட்டு நிறைவேறி இருக்கு. சோ இது தெய்வீக தன்மையினால ஏற்பட்ட ஒரு எண்ணமா இருக்கலாம். சோ இதுதான் எண்ணம் எழ காரணம் சொல்லிட்டு ஆறு பாயிண்ட சொல்லியிருக்காரு மகரிஷி. தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம், அதுதான் மாஸ்டர்ஸ். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா எண்ணம் சொல் செயல். எண்ணம் சொல் செயல், எண்ணம் வந்து சொல்லாக மாறுது, சொல் வந்து செயலா மலர்கிறது, நம்ம இதை பார்த்தோம். சோ இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் பாத்தீங்கன்னா எண்ணமே. எண்ணம் சொல் செயல் இது மூன்றும் ஒரே நேர்கோட்டுல இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வந்து இயல்பாக அமையும். எண்ணம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்றோம், சொல்றது செயல்ல நடக்குது. சோ இவங்களோட வாழ்க்கை இயல்பா போயிட்டு இருக்கும். சோ எண்ணம் சொல் செயல் இதுல ஏதாச்சும் வேறு வேறா இருக்கு, மாறி மாறி இருக்கு. நம்ம நினைக்கிறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, செயல் நடக்கிறது ஒண்ணு. அவங்களோட வாழ்க்கை பார்த்தா கடைசி வரைக்கும் நடிப்பு தன்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி வரைக்கும் அவங்க அவங்களோட வாழ்க்கையே நடிப்பு தன்மையா தான் இருப்பாங்க. சோ நம்ம எண்ணம் உணர்ச்சி வயப்படும் பொழுது அது ஆறு குணங்களாக மாறுகிறது. ஆசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம் என்ற ஆறு தீய குணங்களாக மாறுகிறது எண்ணம் எழுச்சி பெறும் பொழுது, உணர்ச்சி வயப்படும் பொழுது. சோ எண்ணம் தன்னிலை உணர்வு பெற்று முழுமை அடையும் பொழுது, உணர்ச்சி நிலை அடையும் பொழுது என்ன பண்ணுது, ஆசை வந்து நிறை மனமா மாறுது, சினம் வந்து சகிப்பு தன்மையா மாறுது. எண்ணம் சொல் அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. உணர்ச்சி நிலை, முதுமை நிலை. உணர்ச்சி நிலையில இருக்கும்போது ஆசையா இருக்கிற விஷயம் முதுமை நிலை அடையும் போது நிறை மனமா மாறுது. சினம் வந்து சகிப்பு தன்மையா மாறுது. கடும் பற்று ஈகையா மாறுகிறது. முறையற்ற பால் கவர்ச்சி கற்புத்தன்மையாக மாறுகிறது. உயர்வு தாழ்வு மனம் சமநோக்கு நிலைக்கு மாறுகிறது. பஞ்சம் வந்து மன்னிப்பு மன்னிப்பாக மாறுகிறது. சோ இது எல்லாமே எண்ண புரட்சி, அதாவது எந்த எண்ணமும் தோல்வி அடையாதுன்னு சொல்றாங்க. நம்ம நினைக்கிற எல்லா எண்ணமுமே நம்மளுக்கு நிறைவேறும், எந்த ஒரு எண்ணமும் தோல்வி அடையாது. சோ ஒத்த தரமுடைய இன்னொருவர் மனதிலும் தோன்றும், தனக்கும் செயலுக்கும் கொடுக்கும். அதாவது இப்ப வந்து ஒருத்தர் வந்து மகாத்மா காந்தி வந்து வெள்ளையணை வெளியேறு புரட்சியில பண்ணிருக்காருங்களா. சோ இப்ப அது வந்து சமுதாயத்துல எல்லாரும் நினைக்கிற ஒரு எண்ணம், அவர் மூலமா அது நிறைவேறுகிறது. சோ எண்ணத்தின் மூலமா புரட்சியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. சோ கார்ல் மார்க்ஸும் அதே மாதிரி உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு. சோ தனது எண்ணத்தை கவிதையாக்கி புரட்சி தீயை உண்டு பண்ணியவர் நமது பாரதியார். பாரதியாரும் அப்படிதான். சோ நம்மளோட அவரோட எண்ணத்தையே கவிதையா மாத்தி புரட்சியையே பெரிய பெரிய அளவுக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. சோ அதே மாதிரி நம்மளுடைய மகரிஷி அவர்களும் எண்ண புரட்சி பண்ணியிருக்காரு. வாழ்க வளமுடன் அப்படின்ற வார்த்தை. சோ வாழ்க வளமுடன் என்ற அந்த வார்த்தை வந்து நம்ம சொல்ல சொல்ல சொல்ல, இப்ப ஒருத்தவங்க நம்மளுக்கு எதிரிகளா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அவரை நினைச்சு டெய்லியும் சொல்ல 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 அந்த எண்ணமே அவரை போய் நம்மளுக்கு நண்பர்களா மாத்திடும். இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு உண்மை, எல்லாருமே நடக்கிற ஒரு விஷயம். சோ அதுதான் வாழ்க வளமுடன்ற ஒரு எண்ண புரட்சிய எல்லார் மத்தியிலையும் நடத்தி காட்டியிருக்கிறார் நம்மளுடைய. சோ இந்த உண்மை உணர்வு வருகிற பொழுது எல்லோருடைய உள்ளத்திலும் இறைநிலையாகவே நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். சோ அப்ப யாருமே இன்னைக்கு எனிமீஸ் இல்லைன்ற ஒரு நிலைமை எல்லாருக்குமே வந்து எல்லாருமே வந்து நண்பர்களா மாறிடுவாங்க. சோ திருக்குறள்லயும் இதை சொல்லியிருக்காங்க, எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். அதாவது நினைத்ததை நினைத்தபடி அடைபவர் யார் அப்படின்னா பாத்தீங்கன்னா தங்களது எண்ணத்தில் உறுதியாக இருப்பவர்கள் தான் வந்து எண்ணியதை எண்ணியவாங்கு அடைந்திருக்கிறார். அதுதான் உண்மை. நம்மளோட எண்ணம் வந்து எண்ணம் எழுதலாம், அது வந்து உறுதியான எண்ணமா இருக்கணும், தெளிவான எண்ணமா இருக்கணும். சோ அப்படி இருக்கும்போது அது நம்ம எண்ணியதை எண்ணியபடி அடைய முடியும் திருவள்ளுவரே நம்மளுக்கு கூறியிருக்காரு. சோ ஓகே, மத்ததான் நாளைக்கு பாத்துக்கலாங்களா.